பண்ணி நம்ம தம்பி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது, இப்போ நம்ம மனதினுள் வந்துட்டு தீராத கவலை இருக்கிறது அப்படிங்கும் போது அதை தீர்ப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? மனம் எப்பொழுதுமே சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறது, கஷ்டமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுன்னு நிறைய பேத்துக்குள்ள அந்த மனக்குழப்பம் அல்லது மனக்குமுறல் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நம் முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிறது பெரும்பாலும் சொல்லப்படுகிறது, நமது கர்ம வினை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் இந்த ஜென்மத்தில் நாம் செய்த தவறுகள் அப்படின்னு இருக்கலாம், அல்லது நாம ஏற்றுக்கொண்ட சில பிரச்சனைகளாக இருக்கலாம். நமக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, வழியை போய் அந்த பிரச்சனையை நம்ம ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு வருகின்ற கவலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. சரி, இந்த கவலைகளிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா அப்படின்னா கட்டாயமாக இருக்குது. அது நம்ம மனசை அமைதிப்படுத்துறது அதில் ஒரு முக்கியமான விடயமா இருந்தாலும், கர்ம வினையை தீர்த்து கொள்வதற்கு அப்படின்னு பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா, பெரும்பாலும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது தற்காலிக நிம்மதியை தரக்கூடியது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம கர்மாவை நம்ம முழுமையாக அனுபவித்தாதான் அந்த கர்மத்திலிருந்து விடுபட முடியும். அப்பதான் அடுத்த பிறவி அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது. இதை நல்லா தெரிந்த பெரியவர்கள் நமக்கு அறிவுரையாகவே கூறுவாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் தளராமல் ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கான பிரச்சனைகள் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். இந்த வினையின் வீரியம் குறையும் போது கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம எளிதில் வெளியே வந்துடலாம். ஆனால் அதுக்கு பதில் அதை என்னால் தாங்கிக்க முடியலன்னு பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பாக நிவர்த்தி கிடைத்து விடும். ஆனால் அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி அப்படிங்கிறது போக வேண்டும். சரி, எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள், என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் அப்படிங்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, கோவிலுக்கு போங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீரும். எப்படின்னா, நம்ம முந்தைய காலத்திலலாம் தெரியாமையெல்லாம் கோவில் குளத்தை வெட்டி வைக்கல. இன்றைக்கி அந்த குளத்தை வந்து பராமரிக்காமையே விட்டுட்டதுனால தான் நம்மளோட கஷ்டங்கள் அதிகமாகுதோ நம்ம தெரியல. கோவில் குளங்களில் மீன்கள் வளர்த்தார்கள். அந்த மீனுக்கு வந்துட்டு பொறி கொண்டு போய் வந்து உணவாக போடுவாங்க. அந்த மீன் அந்த பொறியை எடுக்குது அப்படிங்கும் போது உங்கள் கஷ்டங்கள் குறையும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம கர்ம வினையானது குறையும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. எப்போ? மீனுக்கு உணவிடும் போது. இப்போ கோவில் குளங்களில் இருக்குது மீன் இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம பொறி கொண்டு போய் அங்கே போடலாம் அதற்கு உணவாக. இல்லையா, ஆற்று பகுதிகள்லையோ குளத்துலேயோ, சாதாரணமாக நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க குளத்துலேயோ மீன் இருக்குன்னா அதுக்கு உணவாக வந்துட்டு பொறியை போடும்போது கண்டிப்பாக நமது வினையானது சற்று குறைய ஆரம்பிக்கும், உங்களது கவலையானது குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இது தவிர வேறு எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயமாக பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி குலதெய்வ வழிபாட்டை விடாமல் செய்யணும். முடிஞ்சது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு சிறப்பான நாள் இருக்கும். இப்போ அம்பிகையாக இருக்காங்க அப்படின்னா பௌர்ணமியிலையும், அல்லது வந்துட்டு ஆண் தெய்வமாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த சிறப்பான நாட்கள் என்று அந்த கோவிலுக்கு இருக்கும். அந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாவிளக்கு, தேங்காய் பழமெல்லாம் கொண்டு போய் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதோடு மாவிளக்கு கொண்டு போய் அங்கே படையலிட்டு இறைவனிடம் வழிபடும் போது கட்டாயமாக நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தினமும் வீட்டில் விளக்கேற்றணும். சில பேர் வீட்டில் விளக்கேற்றும் போது உள்ளே கல்கண்டை போடுங்க, இன்னும் நிறைய சொல்லுவாங்க, கிராம்பு போடுங்க, அதெல்லாம் போட்டால் செல்வ வளம் பெருகும். நம்ம அந்த இடத்துக்கே நான் வரல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு மனுஷனோட மனதில் அமைதி வந்துருச்சு அப்படின்னா அதை விட வேறு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. இப்போ எனக்கு பணம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு பணம் வந்துடும், அதுக்கப்புறம் மனசில் கவலையும் சேர்ந்து வந்துடும், அதை காப்பாற்றணுமே அப்படின்னு. எது முக்கியம்னு பார்த்தா மனதில் கவலை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறோம், தினமும் வீட்டில் விளக்கேற்றுங்க போதும், அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம என்ன போடலாம் அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல தினமும் விளக்கு ஏற்றுங்கள். அதில் வந்துட்டு நீங்கள் எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. வெள்ளியாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், அகல் விளக்கு, மண் விளக்கு ரொம்பவே சிறப்பானது. பஞ்சபூதங்களின் சேர்க்கை அந்த விளக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம், தவறு கிடையாது. அப்படி ஏற்றும் போது தினமும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றுறீங்க அப்படிங்கும் போது கட்டாயமாக ஒரு நேர்மறை ஆற்றலானது அங்கே குடிகொண்டு இருக்கும். அந்த வீட்டில் மனசு எல்லாமே அப்படி லேசாக இருக்கும். அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே நம்ம மனக்கவலை எல்லாமே போயிடும். அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு பெரிய கவலை இருந்துற போது அந்த 10 நிமிஷம் முடிஞ்சு எந்திரிக்கும் போது பாருங்கள், அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி அடைந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அப்போ இந்த கவலை அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய மாயை, அது நம்மக்கிட்ட இல்லை.
சொல்லப்போனால் அது இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு ரொம்ப வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கும். இன்னொன்று, கவலை இல்லாத மனிதர்களை உங்களால் காமிக்க முடியுமா? இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செய்கிற பரிகாரத்தின் மூலமாக கவலை போயிடுது, அடுத்த நாள் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது, நம்மளாக தேடிக்கிறோம் அடுத்த கவலையை. அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, கவலையை தீர்ப்பதற்கு பரிகாரம் இருக்குது. மீனுக்கு உணவிடுங்கள், அதே போல் காகத்திற்கு உணவிடலாம், வாயில்லா ஜீவராசிகள் எதுவாயினும் சரி அதற்கு உணவிடலாம், முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நம்ம சொன்ன மாதிரி வந்து குலதெய்வத்திற்கு மாவிளக்கு போடுங்கள், இல்லைன்னா சனிக்கிழமை அன்றைக்கு குலதெய்வ கோயிலில் வந்துட்டு 11 விளக்கு போட்டு வேண்டிக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் நீங்கள் எதை பண்ணினாலும் வந்துட்டு மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும், நீங்கள் கொண்டுள்ள அந்த கவலையிலிருந்து சற்றே விடுபட முடியும் நண்பர்களே. அதைவிட முக்கியம், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மூச்சு பயிற்சியோ தியானமோ செய்யும் போது கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல்கள் உங்கள் உடல் முழுவதும் குடிகொள்ளும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கவலை எல்லாமே தீர்ந்து போயிடும். இதில் மாற்றுக்கருத்தே இல்லை, நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், கட்டாயமாக இதெல்லாம் உண்மையான வார்த்தைகள். அதனால தான் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது, முயற்சி பண்ணி அது உங்களுக்கு பலனளித்தது அப்படிங்கும் போது இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, கட்டாயமாக பலனளிக்கும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.